thank you so much for the audience, and I wish Aishwarya ma'am all the best, because she's worked really hard for this film and she deserves this victory. Thank you, superstar. You made this film more special to the audience and for us as well. Thank you. ஓட விட்டு ஆட விட்டு அதெல்லாம் அப்படியே தான் சொல்றது. வெயில்ல கிரிக்கெட் நம்ம அது எப்படி சொல்றது, தெருவில் ஆடிருப்போம், அந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ல ஆடும்போது பயங்கரமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் விஷ்ணு விசால் பிரதமர் இருக்கிற அந்த பிரதமர் கலக்கிட்டாங்க. இந்த படம் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ரெண்டுமே ஒண்ணுதான் நாங்க போர்டு எடுத்து வச்சிருக்கோம் திருப்பதி மாதிரி வே டு ஸ்பெஷல் தர்ஷன். தலைவர் பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? இது வரைக்கும் இந்திரா காந்தி பிறந்த நாளுக்கு, எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு, மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு யாராவது போய் இந்தியன் நேஷனல் கவுன்சிலிங்கில் போய் பார்லிமெண்ட்லேயோ சட்டசபையிலையோ எந்த அரசியல்வாதியாவது இவர் பிறந்த நாள் சாப்பாடு போட்டிங்களா, அவரு அவரு அவர் ஃபங்க்ஷன் நடத்துறாரு அவரோட இனாகரேஷன் சாப்பாடு போட்டிங்களா கேட்டிங்களா? அதை கேட்கல. இங்கே யூடியூப் ட்ரெண்டிங்க்கும் சோசியல் மீடியா சப்ஸ்கிரைப் இருக்குன்னா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் இல்லாத போது நடந்தது, அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள்லாம் இருக்கிறேன், நாங்கள்லாம் நேற்று ராத்திரி. ஆமாம், இது சினிமா யார் சொன்னா? இது வரலாறு, நான் தான் சொல்றேன் இது வரலாறுன்ட்டுனேன். ஏங்க இது வரலாறுங்க, உங்களுக்கு தான் சினிமா தம்பி. இது வந்து அதாவது தமிழ்நாட்டுல வந்து கேளுங்க, தமிழ்நாட்டுல வந்து 100,000 சோசியல் மீடியா இருக்கலாம், 100,000 பேர் மீம்ஸ் போடலாம், 100,000 பேர் மற்றவங்களை விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்கு. ஒரே நிமிஷம், 100,000 பேர் விமர்சனம் பண்ணலாம், ஆனா கடைசியா ரேஸ்ல 100 குதிரை ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரே குதிரை தானே? நீங்க எங்க பிறந்தாலும் ஏத்தறது தேசிய கொடி தானே? நீங்க எங்க நடிச்சாலும் படம் பார்க்க வருது, தலைவர் படம் பார்க்க வருது தானே? அவங்க மன வருத்தத்தை அவங்க சொன்னாங்க, அதுல ஒண்ணும் கருத்து வேறுபாடு இல்லை. ஏங்க பறக்கிற கொசுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமாங்க? பறக்கிற கொசு பச்சா டாட்டா ஸ்கூலுக்கு ஏன் தலைவர் பேர் விமர்சனமாக பார்க்குறீங்க? புரிஞ்சுங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி நடந்தால் அங்கே சாப்பாடு போட்டிங்களா, இங்கே சாப்பாடு போட்டிங்களா அப்படின்னு நீங்கள் மீடியா கேட்குறீங்க, அதை கேட்காதீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக படம் முடியும் போது தான் வரீங்க. நாங்கள் நேற்றுலேருந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி இங்கே உட்காந்துக்கிறோம். புரியுதா? கோவில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு, உங்களுக்கு அது சினிமான்ற ஒத்த வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் யூடியூப்ல போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணுவீங்க, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க அதுக்கு வரலங்க. நாங்க கேளுங்க, சொல்லுங்க, இன்னும் பேச ஆரம்பிச்சிருவோம். நாங்க
நீங்க 1 லட்சம் பேர் இருக்கீங்க, 1 லட்சம் பேர் கண் பார்வைக்கு போற மாதிரி நாங்க அன்னதானம் பண்ண முடியாது. 1 லட்சம் பேர் திருப்தி படுத்த மாதிரி யாரும் வாழவும் முடியாது, யாரையும் பிடிக்கவும் முடியாது. கூட்டத்துல அரை மணி நேரம் தரிசனம் பார்க்க போறோம், தரிசனம் பார்க்கல சாப்பாடு போடுவீங்களா, கடவுள் தலைவர் பார்க்க போவீங்களா? தலைவர் காலை பாக்கிறதுக்குனே உள்ள ஒருத்த 3 மணி நேரமா உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல போய் சாப்பாடு அதுக்குதான் என்ன பண்ணாரு இவ்வளவு நீட்டு கத்தி ஒண்ணு எடுத்து கோடி கீச்சாரு கையில. சோப்பு கலர் ரத்தம், உனக்கும் சோப்பு கலர், எனக்கும் சோப்பு கலர். மதத்தால பிரிஞ்சிருங்க, தலைவர் சொன்னது சொல்றேன், மதத்தால பிரிஞ்சிருக்கோம். உருவ இருங்க, உருவ வழிபாடு தான் வேற, ஆனா எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். எல்லா மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுக்குதான் நீங்க தான் அவங்க மனசுங்க இந்த மாதிரி ஒன்னு சேர்க்கணும்னா இந்த பேட்டியே கொடுத்தாரு. இந்த மெசேஜே எல்லாருக்கும் மக்களுக்கு இது பண்ணாரு. இப்போ இருங்க, ராமர் வந்து சிதியும் வனவாசம் 14 வருஷம் அனுப்பிச்சாரு காட்டுக்கு. அப்படின்னு நீங்க கேட்கல, பயிற்சி எல்லாம் விட்டீங்க. இப்போ இவரு சொன்ன மெசேஜ் ஒன்னு சேர்றது தானே? அது யார் மூலமா மெசேஜ் போகுது? ரஜினி மூலமா மெசேஜ் புரியுதுங்களா? அமெரிக்காலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு இம்போர்ட் ஆகுதுன்னா ட்ரம்ப் அமைச்சா தானே முடியும், ஜோபிடன் அமைச்சா த
அடம்போட ஆஸ்காரோட தூக்கி போட்டு அவர் மெரியிற நான் அவரே என் காலுக்கு என் தலைவன் காலுக்கு பா. இனிமே வந்து எங்க சூப்பர் ஸ்டார தனி ஒரு மனிதனா அவர் வந்து இந்து தான் கும்பிடுவாருன்ற அடிக்கல்ல ஒட்டச்சு எடுத்துட்டாருடா. ஆமா, ஏன்னா எப்படி எப்படி தூண்டுற மாதிரி இருக்கு சொல்லுங்க. இப்ப தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த போய் அவரு சாமி கும்பிட்டு வந்தாரு, ஒருத்தர் காலில் உளுந்துட்டு வந்தாரு, அதை நீங்க தப்பா பேசுனீங்க. அந்த மாதிரி அவர் அதே உணர்வுல இருந்தாருன்னா எப்படி ஒரு முஸ்லீமா நடிச்சிருப்பாரு? இதுக்கு வேடா நீ வேடா நீ எல்லாம் உட்காந்து என்கிட்ட பேசணும்டா. பெருசா போயிட்டு பெருசா எல்லாம் போகலப்பா. இது படத்தை படமா பாருங்க, உண்மை கதைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல அவருக்கு வந்து மொகதீன் பாய் கேரக்டர் கிடைச்சிருக்குது, ஓகேவா? அதை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு இந்து முஸ்லீம் இருக்காருன்னா ஊடால ஒருத்தன் ஓட்டுக்காக ஒரு அரசியல்வாதி குழப்பம் பண்ணி நான் அதை ஊரை வந்து பிளவுபடுத்துவான், ஓகேவா? உண்மை அதுதான், அந்த மாதிரி கதை தான் அது. அந்த பாப்பா தான் உண்மை கதைன்னு சொல்லிடுச்சு இல்லையா. அப்ப அந்த நடக்கிறப்ப ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் பையன் கையை உடைச்சிட்டாங்கன்னா அவங்க விட்டுருவாங்களா? ஆனா அவங்க விட்டுருணும். இது வந்து நம்ம எல்லாம் ஒரே ரத்தத்துல சேர்ந்தவங்க மக்களா பாருங்க, மதம் ஜாதியா பாக்காதீங்க, பிரிவினையா பாக்காதீங்க அப்படின்னு நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறாரு. இதுல எங்க இருக்கு பிரிவினை சொல்லு. நீ கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, படம் சூப்பராக இருக்குப்பா. மதவாதத்தை ஒழிச்சு அவர் நாட்டு மக்கள் எல்லா, அதாவது இன்றைய தலைமுறையினருக்கு நல்ல கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு, ஓகேவா? எல்லாரும் படம் பாருங்கள். ஒரு மனுஷனை வந்து எந்த சூழ்நிலையும் ஏமாத்திடாதீங்க. பணம் காசு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனை அளவு வச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஃபிலிம் தான் அவருக்கு. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஜெயிலர் படம் 1000 கோடி அடித்து அடுத்து ஒரு 6 மாதத்தில் படம் வருவாருன்னு. இப்போ 4-5 மாதத்தில் வந்துருச்சு. அடுத்த படம் நம்ம வேட்டையனுக்காக வெயிட் பண்ணுவோம்.